பஞ்சபூத சாரங்கள் பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இவனுக்கு தெரியும் நாம் ஒரு சிந்தனையாக இருந்திருக்கிறோம். பிறம்பு உடல் சேர்க்கையின் காரணமாக திரவ பொருளாக மாறினோம். அந்த திரவ பொருளாகிய சுக்கிலம் பஞ்சபூத சாரங்கள், பஞ்சபூதத்தின் சாரங்கள். பின்பால் உள்ள சுரீதமாகிய கருமுட்டை, அதுவும் பஞ்சபூதத்தின் சாரங்கள். அந்த பஞ்சபூதத்தின் சாரங்கள், அந்த பஞ்சபூதத்துடைய சாரங்களை பற்றி இவன் தெரியும். இவன் தர்வமாக நாம் ஆவது ஆறாவது அறிவு உள்ள ஒன்று தான் தெரியும். நாம் முதல் சிந்தனையாக இருந்தோம். பெரும்பு உடலுறவு கொள்ளும்போது சுக்கிர சுரந்தமாக மாறினோம். உணர்வுகள் உணர்வு கலங்கி ஆண்பால் உள்ள ஆண்பால் பெண்பால் சேர்க்கையின் காரணமாக உணர்வு கலங்கி ஒழுகி விந்தாக மாறி பிறகு தர்வ பொருளாக இருந்து திட பொருளாக வந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் திரவ பொருள் குழந்தை பிறந்த பின் வினாடிக்கு வினாடி பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுவோம். வினாடிக்கு வினாடி பரிணாம வளர்ச்சி உட்பட்டு இருக்கிறோம். இது எப்படி வெல்லுவது? அந்த பரிணாம வளர்ச்சி விடு விடு விடு. பரிணாம வளர்ச்சிக்கு பசி காரணமா? அது உணவு காரணமா? அது உணர்வு காரணமா? அது இயற்கை காரணமா? அல்லது செயற்கை காரணமா? உடம்பு காரணமா? இனம் புரியாத ஒரு இயக்கம், இதை அவன் அறிந்திருக்கிறான். ஆம், பசிக்கு காமத்துக்கு காரணம் பசி, பசிக்கு காரணம் இயற்கை. இந்த இயக்கத்துக்கு இந்த இயக்கத்துக்குள் ஒவ்வொரு அணுக்களிலும், உடம்பில் இல்லை பல லட்சம் கோடி அணுக்களில் ஒவ்வொரு அணுவிலும் பெண்மையும் ஆண்மையும் இருக்கும். ஒவ்வொரு அணுக்களிலும் உடம்பில் இருக்க பல லட்சம் கோடி அணுக்கள், ஒவ்வொரு அணுகளிலும் ஒவ்வொரு அணுக்களிலும் பெண்மையும் ஆண்மையும் கலந்திருக்கும். பெண்மை ஆண்மை கலந்த அணுக்களில் ஆசையை பிரித்து எடுக்க வேண்டும். அப்போது அணுக்களை கொள்ளுவதா? அணுக்களை கொண்டால் இறந்து போகும். இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பம் இருந்தால், உடம்பில் வெப்பம் இருந்தால், சராசரி வெப்பம் இருந்தால் அந்த அணுக்கள் வந்து ஜீவித்திருக்கும். மிகுதியாக உஷ்ணம் வந்தால் என்னாகும்? 105 டிகிரி வந்தால் ஜன்னி பொறந்து விடும். அணுக்களுடைய செயல்பாடு குறைந்து விடும், ஜன்னி பொறந்துடும். அப்போ அந்த அணுக்கள் வாதப்பித்தம் சிலைத்தியம் என்று சொல்லப்பட்ட இவ வைத்தியம் இது. அப்போ உடம்புடைய தட்பவெப்பம், வெப்பமும் குளிர்ச்சி சேர்ந்தது. வெப்பமும் குளிர்ச்சியும் சமமாக இருந்தால் உள்ளே இருக்கிற அணுக்கள் சாகாது. அந்த வெப்பத்தை அறிந்து வெப்ப தட்பம்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சியும் வெப்பமும் கலந்தே இருக்கும், சமமாக இருந்தால் உள்ளே இருக்க அணுக்கள் சாகாது. சற்று கூடுமே, சற்று கூடவும் குறையும் இருந்தால் பிரச்சனை வரும். அவன் என்ன செய்கிறான்? ஞானிகள் அந்த உடல் கூறியை பற்றி நன்கு அறிகிறான். அறிந்து இந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்குது, இந்த வெப்பத்துக்கு மீறிய சராசரி மனிதன் 105 டிகிரி இருக்கிறது, 105 டிகிரி வெப்பம் இருந்தால் ஜன்னி பிறந்து விடும். இவன் என்ன செய்கிறான்? ஞானிகள் தவ முயற்சியால் உப்பிலா உணவும் சத்திய முறையோடு வாழ்ந்து நெறிக்குட்பட்டு வாழ்ந்து அந்த அணுக்களுடைய இயல்பு அறிகிறான். உடல் கூறு தன்மை அறிந்து அந்த அணுக்களுக்கு உள்ளே இருக்க அந்த அணுக்களுக்கு ஒரு வகையான உஷ்ணம் தருகிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.